காணும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம். எங்கு திரும்பினாலும் கரை புரண்டோடும் உற்சாகம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி கொண்டாட்ட மனநிலையில் குவிந்த கூட்டம் என லட்சக்கணக்கில் திரண்ட இந்த காட்சிகள் பதிவான இடம் சேலம் வண்டி வேடிக்கை திருவிழா. சேலம் மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் ஆடி மாதம் தொடங்கியது முதல் கடுமையான விரதம் இருந்து அம்மனுக்காக பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தும் பக்தர்கள் லட்சக்கணக்கில் உள்ளனர். திரும்பிய பக்கமெல்லாம் அம்மன் வழிபாடு, திருவிழா, இன்னிசை கச்சேரி என களைகட்டும் ஆடித்திருவிழாவின் மற்றொரு சிறப்பாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. விரதமிருந்து பூக்குழி இறங்கும் பக்தர்களைப் போல தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக கடவுளர் வேடமணிந்து வண்ணமயமான வாகனங்களில் வலம் வரும் வண்டி வேடிக்கை திருவிழா 120 ஆண்டுகளை கடந்தும் அதன் பொலிவு குறையாமல் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. தலைமுறை தலைமுறையாக அம்மனுக்கு விரதம் இருந்து தங்களது நேர்த்திக் கடனை பக்தர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். வண்டி வேடிக்கை வேஷம் எங்கள் அப்பா காலத்தில் இருந்து நடந்துகிட்ருக்கு. எங்கள் அப்பாவும் வேஷம் போட்டிருக்காரு, விஷ்ணுவாக வேஷம் போட்டிருக்காரு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அர்ஜுனராக வேஷம் போடுறதுக்கு. எல்லாரும் நண்பர்கள் எல்லாம் மெம்பர்லாம் வந்து அர்ஜுனர் வேஷம் நீங்கள் போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் போட்டோம். அதே மாதிரி வழி வழியாக அடுத்தது எங்கள் பசங்களுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். நிச்சயமாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாரம்பரியத்தை வந்து கண்டினியூ நம்ம பசங்க கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாக்களில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். சிவபெருமானின் திருவிளையாடல், மகாவிஷ்ணுவின் தசாவதாரம், அம்பிகையின் அருள், முருகனின் படைவீடு என பல்வேறு புராண மற்றும் இதிகாச நிகழ்வுகளை நினைவு கூறும் வகையில் தத்ரூபமாக இந்த வண்டி வேடிக்கை திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. சேலம்ல குறிப்பா குகையில் நடக்கிறது இந்த வண்டி வேடிக்கை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் இன்னொருத்தருக்கு முன்னாடி காட்டுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு நாங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்ட வாகனங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள் ஜவுளிக்கடை தொடங்கி திருச்சி பிரதான சாலை வழியாக குகை மாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சி வண்டி வேடிக்கை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சில மணி நேரங்கள் பிடிக்கும் வகையில் பொதுமக்கள் கூட்டம் இந்த திருவிழாவின் போது அலைமோதுகிறது. வாகனங்களில் கடவுளர் வேடமணிந்து வரும் பக்தர்களை நோக்கி கையசைத்து கைபேசியில் படம் எடுப்பது என ஆடித்திருவிழாவின் உச்சபட்ச நிகழ்ச்சியாக வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த நேர்த்திக் கடன் ஒவ்வொரு ஆண்டும் கூட்டம் அதிகரித்து வருவதுடன் மக்களின் மகிழ்ச்சி எங்கும் நிரம்பி வழிகிறது. ஆடித்திருவிழாவையொட்டி உறவினர்கள் புடைசூழ ஒவ்வொருவரும் தங்களது குடும்பத்தினருடன் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் கண்டு மகிழ்வதுடன் ஆடித்திருவிழா நிறைவுக்கு வருகிறது. வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பது இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது. இந்நிகழ்வில் ஆண்கள் மட்டுமே கடவுளர் வேடமணிந்து பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிகாசங்களையும் புராணங்களையும் ஏட்டில்தான் படித்திருக்கிறோம். அதில் வரும் காட்சிகளையும் கதாபாத்திரங்களையும் தத்ரூபமாக லட்சக்கணக்கான மக்களின் கண்முன்னே நிறுத்தும் இந்த வண்டி வேடிக்கை திருவிழா பல தலைமுறைகளை தாண்டியும் 100 ஆண்டுகளை கடந்தும் பொதுமக்களை ஈர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.